அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக வஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சையிதுனா வ நபியினா வ மௌலானா வ ஹபீபினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னா ஹைரம் பி மாஹு அஹ்லுஹு. ரப்பிஷ்ரஹ்லி சதரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்துல் உக்தத்தம் மின் லிஸானி வயஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ஸிதுனா வலா தன்குஸ்னா. அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராதனா யா ஷாஃபியல் முஷஃபா இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். அல்லாஹும்ம ஃபி ஐனிஹி ஸகீரன் வ ஃபி ஐனின் நாஸி கபீரா கைனு ஸப்பிஹுக்க கதீரா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வ ரிஸ்கன் வாசிஆ வ ஃபலுன் வர் ரஹ்மா வ அக்லன் காமிலா வ ஃபஹ்மன் தாம்மா ஃபி அஃமாலி ஸாலிஹா. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا ربي صلي على النبي والآل والصحب الأبي مع كل بر أنجبي ما دمت رحمن العباد يا ربي صل على النبي والآل والصحاب الأبي ما كل بر أنجبي ما دمت رحمن العباد لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلوا على خير العباد المصطفى كنز رشاد شافعنا يوم المعال تبلغنينا المراد من رحمة الله الودود أبد لنا نور الوجود وعمنا بشر السود والفوز في ثيب المهاد لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله اللهم صل على محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وسلم وقال تعالى قل أطيعوا الله والرسول فَإِنْ تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْكَافِرِينَ.
وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي عشرا اذا اصبح وعشرا اذا امسى ஆமனஹு அல்லாஹு மின் ஃபஸஇல் அக்பர் யௌமல் கியாமா வ கான மஅ அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின நபியீன வ ஸித்திகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் வ ஹஸன உலாயிக ரஃபீகா. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரி தாய்மார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மகத்துவமிக்க வல்லமை கிருபை ரஹ்மத்தின் காரணமாக நமக்கு மகா அருள் வாய்ந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்பற்றுதலை, அவர்களின் அடிச்சுவற்றை முழுமையான முறையில் பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்பை நல்கி அவர்களை இவ்வுலகின் கண் ரஹ்மத்தாகவும் தன்னை பரக்கத்தாகவும் ஆக்கி கொண்டான். ரஹ்மத் என்பது மனித உடலில் அத்தியாவசியமான உறுப்புகள் செயல்படுவதற்கு மூலமாக அமைந்திருக்கின்றது. பரக்கத் என்பது அதற்கு உயிரோடிகளாக அமைந்திருக்கின்றது. இந்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் இல்லையானால் மனித சமுதாயம் கேள்விக்குரியதாக மாற்றப்பட்டுவிடும். சாதாரணமாக மின் நுத்ஃபத்திம் மிம் மா இம் மஹீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒருதிலி வீரமிக்க இந்திரியத்தின் நாற்ற துளியிலிருந்து இம்மனித சமுதாயத்தை, முழு சமூகத்தை, உலகத்தில் உண்டான முழு படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு துளி நீர், அந்த நீரும் கூட துர்வாடை தாங்க முடியாத ஒரு நீராக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து நற்கிருபை செய்து பரக்கத்தாக ஃபி அஹ்சனி தக்வீம் அவன் நினைத்தவாறெல்லாம் அழகாக செவ்வையாக நீதி நேர்மையாக செயல்படக்கூடிய திறன் கொண்ட வஸ்துக்களாக தன் நாட்டத்தில் உள்ளதையும் அவன் நாடியதையும் அல்லாஹ் செய்திருக்கின்றான். அவ்வாறு செய்து படைத்து படைப்பினங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா ரூஹுல்லா வரை அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை 124,000 நபிமார்கள், அதன் பின் வரிசையிலே முன்னும் பின்னும் அவ்வலுன் ஆஹிருன் பாத்தினும் லாஹிருன் என்று சொல்லக்கூடிய ஹாத்தமன் நபியின் செய்யுதல் கவுனைன் செய்யுதுல் காயினாத் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறுதி காத்தமுன் நபியாக முத்தரிடப்பட்ட கஸ்தூரியின் நபியாக அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்திற்காக வேண்டி அனுப்பினான். ஹிதாயத் என்பது நான்கு பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. ஒன்று செயல், சொல், செயல், நடைமுறை, மௌனம். மற்றொன்று ஞாபகத்தின் மூலமாக மூளைகளை ஒருங்கிணைத்து கல்போடு, கல்பை கண்ணோடு ஒருங்கிணைத்து கண்ணை
நஃப்ஸோடு ஒருங்கிணைத்து, நஃப்ஸை மீண்டும் கல்போடு ஒருங்கிணைத்து, இந்த நான்கும் ஒன்று இணைக்கப்படுகின்ற பொழுது மனிதனுக்கு தூய்மை என்றும் நீதம் நெறி தவறாத நிலை செயல்பாட்டிலே ஆரம்பிக்கின்றது. மூன்றாவதாக, மனிதன் அவன் செயல்படுகின்ற பொழுது உடல், ஆவி, பொருள் ஓர்மையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான்காவதாக, இம்மனிதன் அல்லாஹ் ரசூல் மனிதன் மனித படைப்பிடங்களின் மீது நீதமுடையவனாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கும் தான் இந்த மனிதனுக்கு ஹிதாயத்திற்குரிய பாதையை, ஹிதாயத்திற்குண்டான வழிவம்சத்தை திறந்து வைக்கின்றது. அவ்வாறு திறந்து வைக்கின்ற காலகட்டத்திலே இந்த மனிதன் தவறு செய்து விடாமல் தன்னை பார்ப்பதற்காக ஷரியத் என்னும் சேனங்களை இவனுடைய உடலிலே செலுத்தப்படுகின்றது. குதிரைக்கு சேணம் செலுத்துவதை போன்று இவன் உடலிலே ஷரியத்தின் சேணங்கள் செலுத்தப்படுகின்றது. ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ், மற்றொன்று இஜ்மா, மற்றொன்று கியாஸ். இந்த நான்கும் ஒருங்கிணைக்கப்பட்டு பின்னி பிணையப்பட்ட சேணங்களை இந்த மனிதனுடைய உடலிலே செலுத்தப்பட்டதற்கு பிறகு குதிரை சேணத்தை மாற்றியவுடன் எவ்வாறு தன்னுடைய பயணத்தை நோக்கி அதி விரைவிலே செல்கின்றதோ, அதுபோன்று இவன் மார்க்கத்திலே அதி விரைவிலே நீதி நேர்மை உண்மையை கடைபிடித்தவனாக செயல்பட ஆரம்பிக்கின்றான். அவ்வாறு செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இந்த மனிதனுடைய ஹிதாயத்தனும் நர்வாசல் திறக்கப்படுகின்றது. அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தனது அருள்மறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, குல் நபியை நீங்கள் சொல்லுங்க மக்களுக்கு, அதி உல்லாஹ வர் ரசூல், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் முற்றிலும் வழிபடுங்க. ஃப இன் தவல்லவ், நீங்கள் வழிபடுவதை புறக்கணித்தால், ஃப இன் அல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிந்திப்போரை நிராகரிப்போரை காஃபிர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை என்று சொல்லிவிடுங்கள். வழிபடுபவர்களுக்கு பேர் முஸ்லீம், வழிபடாதவர்களுக்கு பேர் காஃபிர். அது ஒரு மதத்தை சார்ந்து தழுவியவர்களுக்கு அந்த பெயர் அல்ல. வழிபடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை சிந்திக்கக்கூடிய ஒரு மெய் ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த மெய் ஆற்றல் இவனுக்கு எப்படி இருக்கும்? இதன் அடிப்படையிலே தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பல நியமத்துக்களை இம்மனித சமுதாயத்திற்கு படைத்து நீதி நேர்மை உண்மை இந்த கண்ணியங்களை கடைபிடித்து வாழ்வதற்காக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பல நியமத்துக்களை வடிவமைத்து வைத்திருக்கின்றான். எனவேதான் அவனுடைய திறமைகளையும் என்னுயிர் தாகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு முழு நிலைகளையும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பல ஆயத்தின்களின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றான். இன்னொரு சில வேறு ஆயத்தில், இன்னல்லதீன யக்ஃபுரு நபி ஆயாத்தில்லா, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை யார் புறக்கணிக்கின்றார்களோ, வயக்துலூனன் நபியின, நபிமார்களை சிதைவு செய்து அவர்களை கத்தல் செய்தும் பிகைரி ஹக்கு எத்தகைய காரணமும் இல்லாமல் கொன்றுவிட்டார்களோ, வயக்துலூன் அல்லதீன எம்ருன பில் கிஸ்த், சத்தியத்தை ஏவக்கூடிய மக்களையும் நீதவான்களையும் அந்த மக்கள் அநியாயமான முறையில் கொண்டு விட்டார்களோ, மினன்னா சிவ பஷீர் ஹும்பி அதாபின் அலீம், அவர்களுக்கு கொடூரமான அதாபு, தாங்க முடியாத அதாபு இருக்கு என்பதை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ஒரு ஆயத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். எனவே நாம் நீதவான்களாக வாழ்வதற்குத்தான் இவ்வுலகத்தில் வந்தோமே தவிர, அநீதி செய்யக்கூடியவர்களாக, படைப்பினங்களுக்கு நொம்பலம் செய்யக்கூடியதாக, தனக்கு வல்லமை இருக்கு என்பதற்காக வேண்டிய படைப்பினங்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்துவதற்காக நாம் ஒரு காலமும் எத்தகைய முயற்சியும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விளங்குவது கட்டாய கடமையாக அமைந்திருக்கின்றது. ஒரு முறை நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில், இலாஹி அர்னி ஜலீசஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் என்னோடு இருக்கும் ஒரு மனிதரை காண்பி என்று துவா செய்கிறாங்க. பக்கான தாலா இது ஹபு இலல் பலதில் புலானி இலா சூக்கில்
فلاني وهنالك رجل كساب ووجهه كذا فهو جليس في الجنة. அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உத்தரவிடுறான், ஒரு கிராமத்துக்கு போங்க. இன்ன கிராமத்தில் ஒரு கசாப் கடைக்காரர், ஆடை அறுத்து விற்பனை செய்கின்ற ஒரு கசாப் கடைக்காரர் இருப்பார், அவரை போய் சந்தித்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ஃபதஹப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போனாங்க, இலா தாலிக்க துகான் ஃபவகஃப ஹுனா, அந்த ஊரில் கிராமத்தில் போய் அந்த கடைக்கிட்ட நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றுட்டாங்க. இலா வக்தில் குரு, சாயங்காலம் வரைக்கும் அந்த வியாபாரம் முடிகிற வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க. ஃபஹதல் கசாப் கித்த, அந்த கசாப் கடைக்காரர் ஒரு துண்டை எடுத்தார். வத்தராஹாஃபீஸ் ஜனீல், ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஒதுக்கி வைத்து விட்டார். வியாபாரத்தை முடித்து அந்த மனிதர் தன்னுடைய இல்லத்திற்காக வேண்டி செல்கின்றார். தன் இல்லத்திற்கு செல்கின்ற அந்த மனிதர் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் பின்தொடர்ந்து போகிறாங்க. போகும்போது கேட்குறாங்க, இந்த எடுத்து வைத்த பாத்திரத்தில் எடுத்து வைத்த அந்த இறைச்சி ஈரல் துண்டுகளை எடுத்துக்கொண்டு வஹல் அவங்க வீட்டுக்கு புறப்படுறார். வஹல்ல கஃபில் லைஃப், அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுடைய வீட்டில் விருந்தாளி யாராவது வந்திருக்காங்களா என்று கேட்டார். பக்கால அந்த மனிதர் சொன்னார், நாம் ஆம். ஃபமலா மஹு ஹத்தா தஹல தாரிஹி, ஆமான்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் போயிட்டே இருக்கார். ஃபகாமர் ரஜுலு, அந்த மனிதர் உள்ளே சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வைத்து விட்டு இவர் சமைக்கிறார். தபஹத் மின் தாலிக்கல் லஹும், அந்த இறைச்சியையும் எடுத்த ஈரலையும் சமைக்கிறார். பிறகு சும்ம அஹ்ரஜ மின் தாரிஹி தனீலன் ஃபீஹி அஜூஸ் லைஃபன் கண்ணஹா ஃபரஜ ஹமாமதன் ஃபஅஹ்ரஜஹா மின்ஹு ஃபஅஹத முஅல்லகதன், அந்த அறையில் இருந்த தாப்பாலை எடுத்துவிட்டு உள்ளே சென்றால் ஒரு கூனி குறுகிய வயது முதிர்ந்த ஒரு கிழவி இருக்காங்க. அந்த வயது முதிர்ந்த அந்த கிழவி இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்னும் கருணையால் அந்த கிழவியை குளிக்க வைத்து அவர்களுக்கு உடை உடுத்தி அவர்களுக்கு உணவு வழங்குகின்றார்கள். அவ்வாறு உணவு வழங்குகின்ற காலகட்டத்தில் அந்த பெண்ணின் வயது முறிந்த தாயின் வாயில் முணுமுணுத்தவாறு அவங்க ஏதோ ஒன்றை முணுமுணுத்து கொண்டிருக்காங்க. சிறிது நேரம் சென்ற பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஃபராயித்து ஷஃபத் ஷஃபகத்திஹா, அந்த பெண் வயது முதிர்ந்த பெண்ணுடைய தாயுடைய உதடு முணம் முணங்குவதை பார்த்தார்கள். காலத்தா, அந்த பெண் சொன்னது, அல்லாஹ் மேஜால் இப்னி ரஹ்மானே, என்னுடைய மகனை ஜலீச மூசாஃபில் ஜன்னா, நபி மூசாவோடு மூசா அலி சலாத்தோடு ஜன்னத்தில் சொர்க்கத்தில் இருக்கவை என்று ஒரு துவா செய்து, அல்லாஹ் மஜால் இப்னி ஜலீச மூசாஃபில் ஜன்னா. இது பாருங்க, ஒரு வார்த்தை தான் சொன்னது, அல்லாஹ் மஜால் இப்னி ஜலீச மூசாஃபில் ஜன்னா, மூசா அலை இஸ்லாத்தோடு என்னுடைய பிள்ளையை நீ சொர்க்கத்திலே வை என்று சொன்னது. இப்போ நாம் அதே நம்முடைய பிள்ளை குட்டிகளை வாரிசுகளை
உம்மத்துக்களை ரசூலுல்லாவோடு ஆக்கி வை. அவங்க ஜன்னத்தில் என்ன கேட்டா அல்லா தருவானா தரமாட்டானா? அதற்குண்டான வழிவகைகளை அந்த மூதாட்டி செய்தது, அமல் செய்தது, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அது கட்டுப்பட்டதன் காரணமாக அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். அர் ரஜுலு அல்லக்கா அலா வாலிதத்தி, அந்த மனிதர் பெத்த தாயோடும் தந்தையோடும் கொடுகி மரணிக்கின்றவரை இருந்தார், அதன் காரணமாக அந்த துவா கிடைத்தது. மூசா அலை சலாத்து வலாம் அவர்கள் சொன்னார்கள், மல்லதி சனகத்த என்ன செய்து கொண்டிருக்கீங்க? காலா இன்னஹா இன்னஹாதிஹி வாலிதத்தி, அந்த மனிதர் சொன்னார், எனக்கு இரண்டு பெத்த தாயும் தந்தையும் இருக்காங்க. கது லகஃபத்து ஹத்தா லா தத்திரு அலல் உகூத், அவர்களுக்கு எந்த சக்தியுமே இல்லை. அந்த வயது முறிந்த தாய் தந்தையர்களை என்னுடைய விருந்தாளியாகவும் என்னுடைய பெற்ற தாயாகவும் நினைத்து அவர்களுக்கு நான் ஹிதுமத்தி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ மூசா அலை சலாத்து வலாம் சொன்னாங்க, அல் பஷாரா அல் பஷாரா அலி, உனக்கு அல்லாவுடைய சுபசோகனம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. ஆனால் மூசா வாண்ட ஜலீசுன் ஃபில் ஜன்னா, உன் தாய் துவா செய்தாங்க, நான் தான் மூசா அலை சலாம், என்னோடு நீ சுவர்க்கத்தில் இருப்பாய் என்று நபீனா மூசா அலை சலாத்து வலாம் அவர்களோடு ஜன்னத்தில் இருக்கக்கூடிய இந்த கசாபுக்காரை, சாதாரணமான கரியறுத்து விற்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால், வெளியிலே அவர் செய்கின்ற தொழில் சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டதன் காரணமாகவும் பிர்ருல் வாலிதைன் பெற்ற தாய் தந்தரை கண்ணியம் செய்த ஒரு காரணத்தாலும் அவர்கள் உயர்ந்த தர்ஜாவை அடைந்திருக்கின்றார்கள். எனவே எஸ்ஸரஹல்லாஹு பிஹுர்மத்தி அஸ்மாஇஹி அத்தய்யிபத்தி வபிஹுர்மத்தி ஹுவ அஃதல் பரியா, அல்லாஹ் இத்தகைய ஒரு சிறப்புமிக்க விருந்தாளியின் கண்ணியத்தை கொண்டும் உயர்வை கொண்டும் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்து நாம் நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜன்னத்தில் இருக்கும் ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருளட்டும். அல்லாஹ் மகா மகத்துவமிக்கவனாக இருக்கின்றான், கண்ணியமானவனாக இருக்கின்றான், உயர்ந்தவனாக இருக்கின்றான். எனவே அவனுடைய உயர்வு, அவனுடைய சொல் செயல் நடைமுறைகள் அத்தனையும் கண்ணியத்தில் இருந்திருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனை நிச்சயமாக உயர்வாக ஆக்குவான் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுபோன்றுதான் ஒருமுறை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகையினால் தம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு நல்லருளை பெறுவதானால் நாம் முற்றிலும் அவர்களுக்கு வழிபட்டு நடப்பது கடமை என்பதை நாம் உணர வேண்டும். நபீனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை அவருடைய காலத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், தஹ்ருஜு அன் தீனிக, அவர் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். வ தத்ருக்கல் மஜூசி வன் சரஃப, அவர் வெளியேறி தீனை விட்டும் போய்விட்டார். ஃபவுஹல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பினான், ஹத்தா யஹ்ருஜு அன் தீனிஹி மா லர்ருக வலவ் அலிஃப்தஹு ஹாதிஹில் லைலத, இப்ராஹிமே அந்த மனிதர் தீனிலே இருந்து அவர் மறுபடி முர்த்ததாகிவிட்டார். அவர்களுக்கு நஸ்கீஹி சபாயினசனா, 70 ஆண்டுகள் உடை உணவு வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களை நான் கொடுத்தேன், எக்ஃபுர் பினா, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பு செய்து குஃபுர்லே ஆகிவிட்டார் என்று நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வகியின் மூலமாக இறக்குகின்ற பொழுது, அன்று இரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இதே நிலையை கனவிலும் காண்றாங்க. கண்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலை விடிந்து தலபல் மஜூஸ் மஜூசியை தலவுறாங்க, தலாவி ஃபவஜத ஹல்ஃபஹு அலைஹி,
அவர் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார். அவரை பின்புறமாக போய் பிடித்து அவரை விசாரிக்கின்றார்கள். ஃபகால மஜூசி, அப்போ மஜூசி சொன்னார், மா அஜப அம்ருகபில் அம்சி தத்துருதனி வல் யோம தத்துலுபனி, நான் முருத்ததாகி இவ்வளோ நாளாயிருச்சு, குஃபுருக்கு போயிட்டேன், ரொம்ப நாளாக என்னை தேடலை, இப்போ திடீர்னு காலையில் அதிகாலையில் தேடி வர்றீங்களே, என்ன காரணம் என்று அந்த மனிதர் கேட்டார். ஃப அக்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்புனா அதே நானும் கனவில் கண்டேன், எனவே விஷயம் இவ்வாறு இருந்தது என்று சொன்னாங்க. அப்போ அந்த மஜூசி சொன்னார், ஐயுமா ஐயுமா மில்லனி ரப்பில் அர்பா பிஹாதிஹில் முஆமலத்தை வன அக்ஃபுர், நான் தீனிலிருந்து குஃபுருக்கு சென்று விட்டதை அல்லாஹ் நெருக்குவதற்காக எனக்கு ஹிதாயத்தை தருவதற்காக இப்படி ஒரு செயல் செய்தானே, ஓ அந்த தபிக்க உங்களை கொண்டு உதவினானே, நான் திருந்தி விடுகின்றேன், அஷ்யது அல்லா இலாஹ இல்லல்லா வன்னக்க ரசூலுல்லா இவை இப்ராஹிம ஹலீலுல்லா என்று அந்த மஜூசி மறுபடி ஈமான் முழுமையாக தனக்குள் ஆக்கி கொண்டார். இந்த சம்பவத்தை இங்கு சுற்றி காண்பிப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலும் அந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை விளங்கவில்லையானால், அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படவில்லையானால், தாஹா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையினை அவர்கள் செயல்படுத்த மறுத்தால் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கு என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த மனிதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான், போகிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஹிதாயத்தை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. காரணம், அந்த மா மனிதரிடத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால் அல்லாஹ் வலியுறுத்தி நபிக்கு நபியின் மூலமாக எச்சரிக்கை செய்து அவரை மறுபடி குஃபுரில் இருந்து தீனுக்கு மீட்டி விட்டான் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பிஹக்கிலா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, கலிமாவை, இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த கலிமாக்களை தக்க வைப்பது நமது மீது ஃபர்லாக கட்டாய கடமையாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். அந்த உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி, நேர்மை, உண்மை, இந்த அடிப்படையிலே செயல்படத்தக்கதாக, வெற்றிக்குரியதாக, வெற்றி வாகை வாங்கி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நீதி நேர்மை உண்மையாளர்களின் கூட்டத்தில் ஆக்கி வைப்பதோடு, ஷைத்தானின் கோரப்பிடியினால் தவிழ்ந்து கொள்கின்ற, மாட்டிக்கொண்டு நாம் தவிக்கின்ற அந்த லாயனத்திற்குரிய செயல்பாடுகளை, பாதைகளை விட்டும் நாம் தவிழ்ந்து வாழ்வது கட்டாய கடமையாக அமைந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் எண்ணியுர்த்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விஷயங்களை பற்றி நமக்கு எச்சரிக்கிறாங்க. என்ன அஞ்சு விஷயம்? இன்ன ஃபிஸ் சதகாத்தே ஹம்ச ஹிசால், தர்மம் செய்வதன் மூலமாக ஐந்து குணப்பாடுகள் நமக்கு கிடைக்கின்றது. அதிலே ஒன்று, தஜீதுஃபி அம்வாலிஹிம், நாம் நம்முடைய பொருளை ஏழை எளியோர்களுக்கு மார்க்கத்தின் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக அந்த பொருள் வீரியம் அடைகின்றது, உபரியாக ஆகின்றது, வளர்ச்சி அடைகின்றது. வசானி, இரண்டாவதாக, தவா உள்ளில் மருள், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோய், நீக்க முடியாத நோய், அதற்கு இந்த மனிதனுக்கு தவா ஷிஃபாவாக ஆஸ்பத்திரியாக அந்த தர்மம் அமைகின்றது. ஒரு மனிதனுக்கு தங்கடம் தீங்குகள் ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய பொருளாதாரத்திற்கு, அதாவது மிதமிஞ்சிய பொருளாதாரம் நாலோ மூணோ அஞ்சோ பத்தோ இருபது லட்சமாக அவனுடைய கையில் இருக்குது என்று சொன்னால், ஜக்காத்து கொடுக்காமல் வைத்தால் கண்டிப்பாக அது ஆஸ்பத்திரியின் மூலமாக அல்லாஹ் உருகிடுவான். சில பேர் சொல்லுவாங்க, நிறையா சேர்த்துக்கிட்டு எங்கே என்கிட்ட காசு இருக்குது, ஜக்காத் அளவுக்காக நாங்கள் சம்பாதிச்சோம், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு, சட்டத்தை மதிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு காசே இல்லை, அன்னாடு காட்சியை பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சுன்னு சொன்னால் எப்படித்தான் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
அங்கே கடை வாங்கினேன், இங்கே கடை வாங்கினேன், நான் அதை அடகு வச்சேன், இதை அடகு வச்சேன். ஏன் இப்போ உள்ள பொருளை கணக்கிட்டு உன்ட்ட ஒட்டு மொத்தம் என்ன இருக்குது? 11.5 பவுன் மன்னிப்பு, அதுக்கு மேல் என்ன நகை இருக்குது? அதுக்கு மேல் என்ன வெள்ளி இருக்குது? அதுக்கு மேல் என்ன பொருள் இருக்குது? நீ 10 வருஷத்துக்கு செலவு செய்யக்கூடிய காசு 10 லட்ச ரூபாயை பேங்கில் போட்டுக்கிட்டு ஓன் செலவு கணக்கு பண்ணிங்கனாக்க 100க்கு 2000 ரூபா வீதம், 1 லட்ச ரூபாய்க்கு 2500 ரூபா முதல், 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆகுது? இந்த கொஞ்சம் சொற்ப காசை, ஜகாத்துடைய காசை பொருளில் கிடக்கிறது தான் உடனே இழுத்துட்டு போய் நாசம் பண்ணிடு. இதை யாரும் உணர்றதே கிடையாது. ஒன்றுமில்லை, ஒருத்தருக்கு சாதாரண ஒரு நோய்க்கு போயிருக்கார், டாக்டர் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்திருக்கான். அப்படி எடுத்த விஷயத்தில் டெஸ்ட் பண்ணும்போது வல்லாஹு ஆலம் என்ன இருந்துச்சுன்னு தெரியல, கொரோனா இருக்குன்ற உறுதிப்படுத்தி ஏறத்தாழ 3 லட்ச ரூபா பிடுங்கிட்டான். இதே போன்ற அங்கே வரக்கூடிய மருத்துவர்களை எல்லாம் ஜாதி மத பேதகமின்றி எல்லாத்திட்டையும் காசு பிடுங்குறான். ஏண்டா குலகார பயல்களா, கொரோனா 5 நாளில் சரியாகுமாடா? 5 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத நோய்க்கு வெளியே அனுப்பிட்டு இது மாதிரி காசை பகீர் பகீர்னு பிடுங்குறானே. இந்த கவர்மெண்ட்டு நாதாரிக்கு பிறந்த பயில்கள் எவனாவது எந்த முயற்சியாவது பண்ணுறானா? மக்களுடைய காசை அலட்சியமாக அலட்சியமாக அலாட்டானி பிடுங்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சம்பாதிக்க என்ன கஷ்டப்பட்டுருப்பான். இது ரெண்டு காரணம், ஒன்று இவன் மேலே தப்பு ஜகாத்து கொடுக்காது, இன்னொன்று தப்பு தர்மம் செய்யாதது. தர்மமும் சதக்காவும் நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களுக்கு எந்த நோயும் திடீரென்றோ ஆஸ்பத்திரி செலவு வராது. கண்டிப்பாக எழுதி வச்சுக்க, சின்ன சின்ன நோய் வரும் போவும் அல்லாஹ் சின்ன சின்ன சிற்ப மாத்திரைகளை கொண்டு நமக்கு சிபாவாக்கிடுவான். இல்லை ஒழிச்சு வச்சுருந்தோம்டா, அதை பெண்ணும் பெரிய செலவுகளில் கொண்டு விட்டு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் வீச்சு வீச்சுன்னு கத்தி ஆடம்பரத்தோடு கொண்டு விட்டு யாரையும் நெருங்க விடாமல் தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டு 3 கட்டு கட்டுற வரைக்கும் விட மாட்டான். அதுவும் அவன் தான் பேப்பான், கண்ணை எடுக்கிறானா, கிட்னி எடுக்கிறானா, மூளை எடுக்கிறானா, அல்லது லிவரை எடுக்கிறானா, யாருக்கும் தெரியாது. ரொண்டாண்டா எவனும் போக பயப்படுறானே. ஒரு மனிதனின் மூலமாக தத்து நோய் என்பது இஸ்லாத்திலே இல்லை. அதே நேரத்தில் நோய் இருந்தால் நீ அங்கே செல்ல வேண்டாம் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொத்து என்பது வலா தயரத்த வலாகாமத்த என்று சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இன்னைக்கு ஷைத்தானின்களின் ஆதிக்கத்தால் உள்ளத்தில் ஒன்று, நாவில் ஒன்று, கண்ணில் ஒன்று, மூளையில் ஒன்று பேசக்கூடிய 4 வழிப்பாதைகளின் காரணமாகத்தான் நம்மிடத்தை இன்றைக்கு குற்றங்கள் நிகழ்கின்றது. இந்த தத்துவத்தை உணர்வதற்குத்தான் எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தில் 5 விஷயம் சொன்னாங்க. அதிலே ஒன்று, பொருளில் அதிகரிக்கும், பொருள் குறையாது தர்மம் ஜதக்கா கொடுத்து ஜக்காத் கொடுப்பதால். 2வது, நோய்க்கு நம்முடைய உயிர் காக்கும் மருந்தாக அமைந்திருக்கின்றது, முதல் உதவி மருந்தாக தர்மம். இப்போது ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, ஒரு 100 மிஸ்கீனுக்கு அல்லது ஒரு 10 குரான் வாங்கி ஏழைகளுக்கு ஓத கொடுக்குறேன், அல்லது ஒரு 10,000 ரூபா ஏழைக்குமருக்கு தர்றேன் பிரித்து பிரித்து 2-3 பேத்துக்கு ஒரே ஆளுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த மார்க்க கலைக்கூடத்திற்கு நான் 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்ட்டு நியத்து பண்ணுவானுங்களா? நன்னூலுக பண்ணவே மாட்டான். அப்படி ஒருத்தன் சொன்னால் அதை கூட நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட நிறைய ஆள் இருக்குன்றவான். ஆகையால் தர்மம் தலை காக்கும், தர்மம் உயிர் காக்கும், தர்மம் அமல்களில் உயர்வை உய்விக்க வைக்கும். 3வதாக, யர்ஃபவுல்லாஹு தஆலா அன்ஹுல் பலா, அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் உயிர் ஆவி பொருள் அத்தனை பலா முசீபத்துகளையும் நீக்கி தற்குறியான ஆபத்துகளை தடுத்து விடுகின்றான். ராபி 4வது, எமுர் ரூன் அல சிராத்தி கல் புராக்கில் ஹாத்திஃப், அவன் ஒஃபாத்தானதற்கு பிறகு சிராத்தல் முஸ்தகீம் என்னும் பாதையை மின்வெட்டி கிடப்பதை போன்று இந்த மோகனையிலிருந்து அடுத்த மோகனியின் பக்கம் அதி விரைவில் சென்று விடுவான் என்று தஹா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. எனவே
பொருள்களை பம்ம வைத்து நீங்கள் பம்மி பாம்பாட்டிகளாக மாறிவிடாமல் தர்மம் கொடுங்க, ஜகாத்து கொடுங்க, ஏழை எளியோர்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இருக்கும் பொருளில் மூன்றில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு நீங்கள் செலவிட்டு கொடுத்தால், ஒன்றை தீனுக்கு செலவு செய்தால் ஒரு காலமும் உங்களுக்கு நஷ்டம் வராது என்பதை சத்திய சகாக்கள் வாழ்ந்த நித்தமும் நீதியாய் கடைபிடித்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எனவேதான் டைட்டில் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்கிறான். மற்றவ பொருத்தம் எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் பொருந்திட்டா ரசூலுல்லாஹ் பொருந்துவாங்க, ரசூலுல்லாஹ் பொருந்திட்டா அல்லாஹ் பொருந்திட்டா, வேலை முடிஞ்சு போச்சு. ஆக ஐந்தாவது, எதுகுலூனல் ஜன்னத்தை பிகைரி ஹிசாப் வலா அதாப், எத்தகைய கொடூரம் இல்லாமல் அவனை சக்கராத்திலிருந்து, ரூகு பிரிந்ததிலிருந்து, அடக்கத்திலிருந்து, அடக்கி முடிந்து கேள்வியிலிருந்து, கேள்வியிலிருந்து மகிஷரிலிருந்து, மகிஷரிலிருந்து கடைசி லிகா உல்லா லிகா ரசூல் லிவா உல் ஹம்து அந்த அடிப்படையில் நிற்கின்ற பொழுது வரக்கத்து பொருந்திய எண்ணுயிர் தாகா முத்து முகமது ரசூலுல்லா சல்லா அலி செல்லத்துடைய கரத்தால் ஹவுலுல் கௌசர் எனும் தடாகத்தை முழுமையாக அருந்தும் வரை இவனுக்கு எத்தகைய நொம்பலமோ அதாபோ பயமோ இல்லை. லா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன், ஒரு காலமும் இவன் பயப்பட மாட்டான், திடீர் மரணம் ஏற்படாது, நெஞ்சு வலிக்காது, ஹார்ட் அட்டாக் வராது. இப்பேற்பட்ட அறம் மருந்துகள் இதிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ஐந்தில் நல்லா கவுனிங்க. முதலாவது, தர்மம் செய்வதால், ஜகாத்து கொடுப்பதால் பொருள் உபரியாகும். இரண்டாவது, வியாதிக்கு மருந்து, மௌத்துக்கு மருந்து. மூன்றாவது, பலா முசீபத்தீவனை விட்டு நீங்கும். நாலாவது, சிராத்தல் முஸ்தீமை அதி விரைவில் கடப்பான். ஐந்தாவது, எத்தகைய நொம்பலமும் இல்லாமல், அதாபும் இல்லாமல், மிக மிக எளிதாக, எவ்வளோ எளிது இருக்கோ அதைவிட எளிதாக இவனுக்கு ஹிசாப் நிசாப் முடிந்து சோர்க்கத்திலே செல்வான் என்று ஜின்னியுர்த்தாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். காலன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதல் அமாலி அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், எல்லா அமல்களிலும் மிகச் சிறந்த அமல் தொழுகை. தொழுகை தான் இங்கே ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. இரண்டாவது, ஓ அஃதலுல் அஹ்லாக்கி அத்தவாலோ, பேணுதலில் மிக சிறந்தது நற்குணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு சொன்னாங்க, அமல்களில் சிறந்தது தொழுகை, குணங்களில் சிறந்தது பேணுதல். பேணுதல் அப்படின்னு சொன்னால் அவன் அடிபணிந்து நடப்பது, ஆதரித்து நடப்பது, ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து உதவி நடப்பது. இத்தகைய தன்மைகளை எண்ணியிருத்தாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். எனவே நாம் நல்நிலைகளை அடைவதற்கு இந்த மேல் கூறப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முத்தான முக்கடமையை நாம் கடைபிடித்து நீதி நேர்மை உண்மையாளராக நாம் வாழ்ந்தால் ஜெய்சீலம் அடைய முடியும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. ஃபக்கது ஃபாத ஃபௌசன் அலீமா, யா அல்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லா, எங்கள் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா பரக்கத்தை கொண்டு கருணைக்குரிய காரியன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமை பெற்ற ஒரு ஷஃபாத்தை, நல்லொருளை நாங்கள் உன்னிடத்தில் கேட்டு பெறுவதுடன் சாந்தி சமாதானமும் அரவணைத்தல் முழு உலக மக்களுக்கும் நீ தந்தருவதோடு முழு உலக மக்களுக்கும் ஹிதாயத்தை தருவாயாக. குறிப்பாக என்னுடைய தாய் தந்தையர்கள், மனைவி, மக்கள், பேரம்பேத்தி, உற்றார் உறவினர், முழு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூளை முடுக்கில் இருக்கக்கூடியவர்கள், எனக்கு பேருபகாரம் செய்யக்கூடியவர்கள், என்னை அன்றி நம்பி வரக்கூடியவர்கள், நம்பி இந்த பயானை செய்யக்கூடிய அத்தகைய சீதேவிகள் எல்லா மக்களுக்கும் நற்பாக்கியத்தை நீ தந்தருள்வதோடு உண்மையான முறைகளிலே செயல்படக்கூடிய செயல் திறன் கொண்ட நல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே கஷ்டங்கள் இல்லாமல் நல்ல அழகான உணவு உடை, ஹலாலான ரிஸ்க்கு வாழ்க்கையை தந்தருள்வதுடன்
கண்களிலே மரணகாலங்கள் வரை எத்தகைய நொம்பலமும் இல்லாமல், எங்கள் உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளிலே எத்தகைய ஆஸ்பத்தினுடைய திடீர் செலவில்லாமல், எல்லாத்தையும் எளிதான முறையில் மரணகாலங்கள் வரை எங்களுக்கு இலகுவாக செயல்படுத்த வைத்து, நாங்கள் நல்ல பல வழக்கங்கள் செய்கின்ற பொழுது பெருமை முகஸ்துதி பொறாமை இல்லாமல் எங்கள் அனைவருக்கும் நீ பாதுகாப்பு தருவாயாக. யா அல்லா, எம்மை யாரெல்லாம் நம்பி இந்த பயான் கேட்கின்றார்களோ, முகஸ்துதி இல்லாமல் பெருமை பொறாமை இல்லாமல் யா அல்லா அத்தகைய மக்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்தல்வதோடு அந்த பயானை தயாம நாள் வரை மக்களுக்கு பிரயோஜனம் உடையதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லா, இந்த பயான் பெருமைக்கோ புகழுக்கோ போஸ் கொடுத்து பேசக்கூடியது அல்ல, உமக்கு தெரியும் ரஹ்மானே. யா அல்லா, இந்த எலியோனின் பேச்சில் கேட்டு மக்கள் சீர்திருந்தி உண்மையாக வாழ்வதற்குண்டான வழிவாய்ப்பை தந்தருவதோடு, என்னுடைய சிறிய பாவங்கள் சிபெரிய பாவங்கள் அகப்புற பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் வேணுமென்றே திமிருனால செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து இதாயத்திற்குரிய நர்வாசல்களை எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக. நறுமணம் உள்ள முத்தநபி முகமது ரசூலுல்லாவின் செயல்பாட்டின் அடிப்படையை கண்ணியம் செய்யக்கூடிய நல்ல கண்ணியவான்களாக உயர்வானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் வத்தபிஊனி அலல் இஸ்லாம். அல்லாஹும்ம ஃபீஹி வஃபி குல்லிஹா வஃபி குல்லில் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் ஈமானன் வ தஸ்லீமன் வ தஸ்கியத்தன் யா ரஹமர் ராஹிமீன் வ துணி முஸ்லிமீன்.